ஜாதகத்தை வந்து அக்ஷய லக்ன பத்தியில வந்து எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். இவருடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம். அந்த ஒரு ராசியை வந்து 10 வருஷம் வந்து ஒரு ஏஎல்பி லக்னம் வந்து இயக்கும். மீன லக்னமா இருக்கும்போது அந்த லக்னாதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு. சூரியன் குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் வந்து பலமா இருந்து இவருடைய மோசமான பரி விஷயங்கள் இவருடைய டிசிஷன்னால இந்த அக்ஷய லக்ன பத்தி மூலமா ஆய்வு செய்யும் போது எந்த அளவுக்கு கிளியரா வந்து ஒரு ஜாதகம் வந்து இந்த லக்னம் வரும்போது இவருடைய பிரச்சனை வந்து வணக்கம். ஒரு ஜாதகத்தை வந்து அக்ஷய லக்ன பத்தியில வந்து எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கஸ்டமர் வந்தாரு. இவருடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம். மூன்றுல வந்து சந்திரன், மூணாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கு. இவர் பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பிறந்திருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில வந்து ராகு இருக்காரு. சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சமா வந்து மேஷத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் குரு சிம்மத்துல இருக்காங்க. புதன் சுக்கிரன் கேது என்ற மூன்று கிரகங்களும் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கன்னியில இருக்காங்க. சரி, சாதாரணமா அந்த ஜாதகத்தை பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன்ன்றது சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலா ஏழாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல, ஏழு பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துலன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா சுக்கிரன் நீச்சமா இருந்தா கூட நீச்ச பங்கம்ன்ற மாதிரி இங்க புதன் சுக்கிரன் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து இங்க ஈஸியா தெரியுது. ஒண்ணு, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அவருக்கு லக்னம் வந்து என்ன போயிட்டு இருக்கு, ஏஎல்பி லக்னம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கு. இந்த அக்ஷய லக்ன பத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராசியை வந்து 10 வருஷம் வந்து ஒரு ஏஎல்பி லக்னம் வந்து இயக்கும். ஒரு நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாசம் 10 நாள் இந்த மாதிரி இயக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு பாத்தீங்கன்னா மீன லக்னமா இருக்கு. இப்ப போயிட்டு இருக்கிறது மேஷ லக்னம். மீன லக்னமா இருக்கும்போது அந்த லக்னாதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு. உழைப்பு, நல்ல உழைப்பு, கடுமையான உழைப்பு இந்த மாதிரி இருந்திருக்கு. ஆக்சுவலா நிறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்கு. கொஞ்சம் கடனும் வந்து கொஞ்சம் நிறைய இருந்திருக்கு அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப கும்ப லக்னமா இருக்கும்போது இரண்டாம் இடத்துல ராகு. கும்ப லக்னமா இருக்கும்போது இரண்டாம் இடத்துல ராகு, ஓகேங்களா? அந்த இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் குரு, ஓகே. இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கு. சூரியன் குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் வந்து பலமா இருந்து முயற்சிகள் வந்து நீச்சமா இருந்தால் கூட செவ்வாய் வந்தாங்க நீச்சமா இருந்தாலும் நிறைய முயற்சிகள் பண்ணி டெவலப் ஆன ஒரு பர்சன் சொல்லலாம். ஆக்சுவலா ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து நிறைய பணத்தை வந்து இவர் ஏர்ன் பண்ணார். ஆக்சுவலா ரெண்டு பன்னெண்டாம் இடத்துக்குரிய குரு, அதாவது நான் சொல்லிட்டு இருக்கிறது ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னமாக இருக்கும் போது ரெண்டு பதினொன்றாம் இடத்துக்குரிய குரு ஏழாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமா பிசினஸ் தந்துட்டு இருந்தது அவருக்கு. இந்த லக்னம் கொஞ்சம் கொஞ்சமா மீனத்தை தாண்டி வந்து மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது, அஸ்வினி நட்சத்திரம் வந்து சனி வந்து வக்கரமா இருக்காரு. ஒண்ணு, அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது அஸ்வினி நட்சத்திர அதிபதி அந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடிய கிரகம் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு, ஓகேங்களா? நீச்சமா இருக்காரு, வேல்யூ இல்லாம இருக்காரு. ஒண்ணு, அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மொத்தமா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏழாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஆறாம் இடத்துல இருக்காங்க. இவர் கூட வந்து வீட்டுல பிரச்சனை ஜாஸ்தி ஆகி இவர மனைவி வந்து இவரை விட்டு தனியா பிரியற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகி தனியா போற நிலைமையில வந்துச்சு. அஸ்வினி, அஸ்வினி நட்சத்திரம் ஃபுல்லா அந்த மாதிரி. இப்போ பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரும்போது இவர் நம்ம கிட்ட வராரு. ஆக்சுவலா
இவருடைய மோசமான விஷயங்கள் இவருடைய டிசிஷன்னால சுக்கிரன் வந்து 12 ஆம் இடம் நீச்சமா இருக்கு. அது இல்லாம 7 ஆம் இடத்துக்கு 12 ஆம் இடமா 6 ஆம் இடத்துல இருக்கு. அதாவது 6 ஆம் இடம் வந்து பலம் பெற்றது அப்படினு சொல்லலாம். 6 ஆம் இடம் பலம் பெற்று ஓகேங்களா. 5 ஆம் இடத்துக்குரியவன் இவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன். சூரியன் குருலாம் வந்து 5 ஆம் இடத்துல இருக்காங்க. பட் இவரால வந்து பிசினஸ்ல அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. லக்னத்துல வந்து நீச்ச சனி இருந்தா கூட இவரால பிசினஸ் ஷைன் பண்ண முடியாத ஒரு பண முடையில இவர் வந்து இருக்காரு. அதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த அக்ஷய லக்ன பதவி மூலமா ஆய்வு செய்யும் போது எந்த அளவுக்கு கிளியரா வந்து ஒரு ஜாதகம் வந்து கிளியரா இந்த லக்னம் வரும்போது இவருடைய பிரச்சனை வந்து அதிகமாகும்ன்றது வந்து ஈஸியா நமக்கு தெரியுது பாத்தீங்களா. இவருக்கு பிறக்கும் போது இவருடைய திருவோண நட்சத்திரம் இவருடைய பிறந்த இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை புதன் புக்தி எங்க இருந்து இயக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஎல்பி லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு 12 இடத்துல. அதாவது ஏஎல்பி லக்னத்துக்கு 12 இடம்னு சொல்லும்போது மீன ராசியில சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி தசை புதன் புக்தி இயக்குது. ஓகேங்களா. இவருக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி அமைச்சோம். பட் இருந்தாலும் வந்து இந்த ஜாதகருடைய மாற்றம் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு ஆக்சுவலாக. அதனால நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது எந்த அளவுக்கு கிளியராக ஆய்வு செய்யறோம், எந்த அளவுக்கு ஈஸியாக ஆய்வு செய்யலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால அக்ஷய லக்ன பத்தி மூலமா ஒரு ஆய்வு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இதை ஆய்வு செய்யலான்றதுக்கு இந்த ஜாதகம் வந்து உதாரணம்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவருடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஓகேங்களா. நன்றி. வணக்கம்.